நீங்க வீட்டுக்கார கூட ஊர்ல இல்லையே. கடவுளே, இது என்ன சோதனையா போச்சு? எங்கம்மா அவன் தம்பி? அவனா வந்தீங்களே, எப்பாவது ஒரு நாள் வருமா அவன் சோத்தப்பட்டா? கேட்டதுக்கு பதில் இங்க அவன் தம்பி. தெரியாதுங்க. போலீஸ் தேடுது தம்பிய. ஒருவேளை திருட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பானோ? என்னடா ஏண்டா தம்பி இப்படி பயப்படுற? நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன்க்கா. ஐயோ, கொலையா? ஆமாக்கா, தீக்கடக்கார முடியல. பழைய வாக்கி அறைய நான் கேட்டான், ரெண்டு பேத்துக்கு தகராறு முடிச்சு போச்சு. பச்சைன்னு கொடுத்தோம், பொட்டுன்னு உயிர் படிச்சுக்கா. ஆமாக்கா, போலீஸ்காரவங்க பணம் போட்டு தேடுறாங்க. எங்கேயாவது கண்காணா பேசுக்கு நான் ஓடி போயிடுறேன். நீ நான் சேர்த்துட்டு வா, நான் கூட்டிட்டு ஓடி போயிடுறேன். கல்யாணம் ஆகாம எப்படி அனுப்புறது? ஐயோ ஐயோ, கல்யாணம் கல்யாணம் ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கட்டினா சரியா போயிடுக்கா? இப்ப சொன்னேன், இது நியாயம். சரி, இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்யறேன். விளக்கத்துறது இருக்கா, பெண்ணை போய் கூட்டிட்டு வா. சரிடா. மீனாட்சி, நடக்கு சம்பிரதாயம் சொல்லி நேரத்தை கடத்தி தொலைல கட்ட போட்டி அக்கா. வந்துட்டியா பாடியம்மா? தண்ணி எடுக்க போயிருந்தியா? நல்ல சகலம் தான். அந்த குடத்தை அப்படி ஏதோ இவ்வளவு நாளா வளர்த்தோம், ஒன்றும் எடுத்தோம், அதை காண நேரத்துல ஒரு நல்ல இடத்துல குடிச்சிருக்கேன். நம்ம கடமையும் செஞ்சது, நிம்மதியா இருக்கு. அரே மாணிக்கா, தண்ணி கட்டுதா? ஐயோ, எனக்கு வேண்டாம் அந்த கல்யாணம், எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? அவன் என்ன புனா புட்டா ரொம்பியா சொல்ல? தாயை கூட நான் பார்த்ததில்லை. இத்தனை நாளா உங்களை தான் என் தாயும் தந்தையுமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்கலாமா? பெரிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு தண்டனை? ஐயோ, கல்யாணங்கிற பேரால என்னை கொண்டாடுங்க பெரியம்மா. அறவைத்து கஞ்சி ஊத்துறவனா இருந்தாலும் சரி, ஒரு யோகியனுக்கு என்ன கட்டி வைங்க பெரியம்மா. நீங்க பெத்த பொண்ணா இருந்தா ஒரு கொலைகாரனுக்கு கட்டி வைப்பீங்களா? உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? எங்கடி கத்துக்கிட்டேன் இப்படி வெடுக்க வெடுக்க கேள்வி கேட்டேன்? உங்க அப்பனும் அம்மாவும் கால்ராவில செத்து போன போது அனாதியா மாட்டு குட்டையில கிடந்தியே, அப்ப உன்னை தூக்கிட்டு வந்து காப்பாத்தினேனே, அது கூட வாடி மறந்துட்டேன். உன் உயிர் எனக்கு சொந்தம்டி, எனக்கு சொந்தம். என்ன கண் கலங்க விட்டுட்டு போறேங்கிறியே? என் கண்ணீர் உன்ன சும்மா விடுமாடி. என் உப்பத்தின விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருந்தா வாடி. இனி உங்க இஷ்டம். கட்டேண்டா. Thank you.
என்னடி நினைச்சுக்கிட்ட இந்த பாக்கியத்தை? இவளுக்கு ஆசீர்வாதம் வர ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாடி உன் புருஷன் கொண்டு வந்த ஆசி. அப்படி அப்படி இன்னும் தரம் பாருங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, போட்டுக்க நல்லா இருக்கு. பிரபாத நல்லா பாடுறிய, இப்படி பாட்டா பாடு, சும்மா பாடுன்னு சொன்னா சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.